விட்டாதேன்னு சொல்லி செயற்குழுக்கு அதை எப்படி வந்து நாசப்படுத்தணுமோ, பொதுக்குழுக்கு என்னென்னலாம் செய்தார்களோ அதை அல்லாஹ் தான் முறியடித்தான்னு அவங்க இன்னும் உணரல. நாங்க எங்க அறிவை கொண்டு திறமையை கொண்டு உணர முறியடிச்ச மாதிரி அவங்க புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கிடையவே கிடையாது. அதை எப்படி அல்லாஹ் முறியடித்தான் அவரை என்று அவர்கள் உணர்ந்திருந்தால் இப்படி ஒரு சிந்தனைகள் அவங்க வந்திருக்காது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இதுலயும் நம்ம திணறணும், இதுலயும் நம்ம திணறடிக்கணுங்கிறதுக்காக இந்த செயற்குழுவை நாசப்படுத்துகின்ற விதமாக நமக்கு நேர அவகாசம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே என்ன செய்கிறார்கள், திட்டமிட்டு இதை செய்தார்கள். அந்த கேள்வியை கேள்வி, இதை கேள்வி, சத்தம் போடு, கூச்சம் போடு இப்படின்னு சொல்லி பயங்கரமான முகநூல ரெண்டாம் நம்பர், ஏழாம் நம்பர், எட்டாம் நம்பர், 27 நம்பர் சொல்லி 1000 நம்பர்கள் என்ன செய்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். இது அல்லாமல் பிஜே விபச்சாரம் செய்தாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நாம இந்த சுற்றுப்பயணத்தில் பல பேரை கண்டோம். அவர்களை எல்லாம் சாதகமாக்கி ஜமாத்துக்கு எதிராக தூண்டிவிட்டு நீங்க மெயில் போடுங்க, மெயில் போடுங்கன்னா எப்படி, நிர்வாக ரீதியா நீங்க போடக்கூடிய மெயில் இல்ல, அதாவது நாங்கள் போகிறோம் கிளம்புகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அழுத்தத்தை இப்போது இந்த செயற்குழு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிளைகளுக்கு, மாவட்டங்களுக்கு, கிளை நம்ம கிளை பிரச்சனையா அவருக்கு போன் போட்டு கேட்கணுமா, நம்ம ஜமாத்தில் நடக்கக்கூடிய கிளை பிரச்சனைகள், மாவட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஜாபீர்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டோட்டலா சிதைச்ச ஒரு கனவில் அவர் என்ன செய்திருக்கிறார், மிதந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவரு அறிவை நம்புகிறார், அவருடைய ஹிக்மத்தை நம்புகிறார், அவர் இரண்டாம் நம்பரை நம்புகிறார், அவர் பினாமியை நம்புகிறார், நாங்கள் அறிவை படைத்த அல்லாஹ்வை நம்புகிறோம். இதுதான் எங்களுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம்.